திருச்சிற்றம்பலம் தாண்டகசதுர தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் அப்பர் பெருமானருடைய திருவிழி மேலை திருத்தாண்டக பதிகம் பார்த்தோம். இன்றைக்கி அப்பர் பெருமான் அங்கு இரண்டாவது பதிகம் பாடுகிறார். திரு நேரிசை 4 திருமுறை 64வது பதிகம். தலம் திருவிழி மேலை. முதல் பாடல். பூதத்தின் படையர் பாம்பின் பூனினர் பூன நூலர் சீதத்தின் பொலிந்த திங்கள் கொழுந்தர் நஞ்செழுந்து கண்டர் கீதத்தில் பொலிந்த ஓசை கேள்வியர் வேள்வியாளர் வேதத்தின் பொருளர் வீழி மேலையுள் விகிர்த்தனாரே. பாடலுடைய பொருள். சிவனார் பூதகணங்களை படையாக கொண்டு விளங்குபவர். அரவினை அணிகலனாக கொண்டவர். முப்புரி நூல் அணிந்தவர். குளிர்ச்சியான பிறைச்சந்திரனை சடையில் கொண்டவர். நஞ்சினை கண்டத்தில் தேக்கியவர். மறையின் ஒளியாகவும் கீதமாகவும் அதன் பொருளாகவும் விளங்கி அதனையே விருப்பத்துடன் கேட்பவர். வேள்விக்கு தலைவராகி ஆள்பவர். இப்பிரான் வீழி மேலை மேவும் விகிருதன் ஆவார். விகிருதன் அப்படின்னா வித்தியாசமான குணமுடையவன் அப்படிங்கிற பொருள். பாடலை மறுபடியும் பார்ப்போம். பூதத்தின் படையர் பாம்பின் பூனினர் பூன நூலர் சீதத்தின் பொலிந்த திங்கள் கொழுந்தர் நஞ்செழுந்து கண்டர் கீதத்தில் பொலிந்த ஓசை கேள்வியர் வேள்வியாளர் வேதத்தின் பொருளர் வீழி மேலையுள் விகிருதனாரே. இப்போ இரண்டாவது பாடல். காலையில் கதிர்சை மேனி கங்குலில் கருத்த கண்டர் மாலையில் மதியம் சேர்ந்த மகுடத்தர் மதுவும் பாலும் ஆலையில் பாகும் போல அன்னித்திட்டு அடியார்க்கு என்றும் வேலையின் அமுதர் வீழி மேலையுள் விகிருதனாரே. பாடலுடைய பொருள். இறைவன் காலையில் செங்கதிரோன் போல செம்மேனியன். இரவு போல அவன் கண்டத்தில் உள்ள நஞ்சினை உடையவன். மாலையில் மதிதரித்த ஒளிரும் சடைமுடியன். தேனும் பாலும் கரும்பின் சாரும் போல அடியார்களுக்கு இனிய சுவையாகி மிக நெருங்கி விளங்குபவர். பார்க்கடலில் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தத்தை போன்றவர். இவர் திருவிழி மேலையுள் விளங்குபவர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். காலையில் கதிர்சை மேனி கங்குலில் கருத்த கண்டர் மாலையில் மதியம் சேர்ந்த மகுடத்தர் மதுவும் பாலும் ஆலையில் பாகும் போல அன்னித்திட்டு அடியாருக்கு என்றும் வேலையின் அமுதர் வீழி மேலையுள் விகிருதனாரே. இப்போது மூணாவது பாடல். வரும் தினம் நெருநல் இன்றாய் வழங்கின நாளர் ஆள்கீழ் இருந்து நல்பொருட்கள் நால்வர்க்கு இயம்பினர் இருவரோடும் பொருந்தினர் பிரிந்து தம்பால் பொய்யராம் அவர்கட்கு என்றும் விருந்தினர் திருந்து வீழி மேலையுள் விகிருதனாரே. பாடலுடைய பொருள். சிவனார் இன்றைய நாள் நேற்றைய நாள் வருநாள் என 3 நாள்களாகவும் ஆனவர். கல்லால மரத்தின் கீழிருந்து நால்வர்க்கு அறத்தை உபதேசித்தவர். திருமால் நான்முகன் ஆகியவரோடு பொருந்தி வாழ்பவர். தமக்குள் வேறுபாடு கொண்டு தேடிய காலத்தில் காட்சிக்கு அறியவராக சோதி பிழம்பாக நெடிது நீடு நின்றவர். போற்றி புகழ்ந்து வழிபடும் அடியார்களுக்கு நல்விருந்தினர் இவரே. திருவேழி மேலையுள் வீற்றிருப்பவர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். வரும் தினம் நெருநல் இன்றாய் வழங்கின நாளர் ஆள்கீழ் இருந்து நல்பொருட்கள் நால்வர்க்கு இயம்பினர் இருவரோடும் பொருந்தினர் பிரிந்து தம்பால் பொய்யராம் அவர்கட்கு என்றும் விருந்தினர் திருந்து திருவிழி மேலையுள் விகிருதனாரே. இப்போது 4வது பாடல். நிலையிலா ஊர் 3 1 நெருப்பு அரிகாற்று அம்பாக சிலையும் நாணதுவும் நாகம் கொண்டவர் தேவர் தங்கள் தலைநாள் தரித்த என்பும் தலைமயிர் வடமும் பூண்ட விலையிலா வேடர் வீழி மேலையுள் விகிருதனாரே. பாடலுடைய பொருள். நிலையில்லா முப்புறங்களை அக்னி திருமால் காற்று ஆகியோரை அம்பாக கொண்டு மேருமலையை வில்லாக்கி வாசுகி எனும் அரவினை நானாக கொண்டு எய்து அழித்தவர் சிவபெருமான். அவர் எலும்பு மாலையையும் சடைமுடியையும் கொண்டவர். இத்தகு பெருமைக்குரிய திருவேட பொலிவர் ஆனவர் திருவிழி மேலையுள் உரைகின்றார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நிலையிலா ஊர் 3 1 நெருப்பு அரிக்காற்று அம்பாக சிலையும் நாணதுவும் நாகம் கொண்டவர் தேவர் தங்கள் தலைநாள் தரித்த என்பும் தலைமயிர் வடமும் பூண்ட விலையிலா வேடர் வீழி மேலையுள் விகிருதனாரே. இப்போது 5வது பாடல். மறையடை பொருளர் மொட்டின் மலர்வழி வாசத்தேனர் கரவிடை பாலின் நெய்யர் கரும்பினில் கட்டியாளர் பிறையடை பாம்பு கொன்றை பிணையல் சேர் சடையுள் நீரர் விறகிடை தீயர் வீழி மேலையுள் விகிருதனாரே. பாடலுடைய பொருள். சிவபிரான் மறையின் பொருளாக விளங்குபவர். மலரின் மனம் வழியே தேனாய் இனிப்பவர். கரந்த பாலில் விளங்கும் நெய் போலவர். கரும்பின் கட்டியானவர். பிறை அரவம் கொன்றை ஆகிய சடைமுடியில் திகழ்மாறு விளங்குபவர். சடையுள் கங்கையும் கொண்டவர். விறகில் கண்ணீர்க்கு புலப்படாத தீ போன்றவர். இவர் வீழி மேலையில் மேவும் விகிருதனாவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். மறையடை பொருளர் மொட்டின் மலர்வழி வாசத்தேனர் கரவிடை பாலின் நெய்யர் கரும்பினில் கட்டியாளர் பிறையடை பாம்பு கொன்றை பிணையல் சேர் சடையுள் நீரர் விரைகடை தீயர் வீழி மேலையுள் விகிருதனாரே. இப்போது 6வது பாடல். எண்ணகத்தில்லை அல்லர் உளரல்லர் இமவான் பெற்ற பெண்ணகத்து அறையர் காற்றில் பெருவலி இருவராகி மன்னகத்து 5 நீரில் 4 தீயதனில் 3 விண்ணகத்து 1 வீழி மேலையுள் விகிருதனாரே.
பாடலுடைய பொருள், சிவபெருமான் என்னும் நம் எண்ணத்தில் இல்லாதவர் இல்லை, எப்பொழுதும் இருப்பவர். அவர் எப்போதும் எங்கு உள்ளார் என்று நம்மால் எளிதில் அறிய நிற்பவர் அல்லர். அவர் மலையரசன் மகளாகிய பார்வதியை தன் திருமேனியில் செம்பாதி கொண்டு மங்கை பங்கனாக விளங்குபவர். காற்றில் வலிமை மிக்க இருவராகவும், மண்ணில் ஐவராகவும், நீரில் நால்வராகவும், தீயில் மூவராகவும், விண்ணில் ஒருவராகவும் திகழ்பவர். இப்பிரான் திருவேழிமேளையில் மிகவும் விகிருதனாவார். பாடல் மறுபடியும் பார்ப்போம். எண்ணகத்தில்லை அல்லர் உளரல்லர், இமவான் பெற்ற பெண்ணகத்து அறையர், காற்றில் பெருவலி இருவராகி, மண்ணகத்து ஐவர், நீரில் நால்வர், தீயதனில் மூவர், விண்ணகத்து ஒருவர், வீழி மேடையுள் பகிர்ந்தனாரே. இப்போது ஏழாவது பாடல், சந்தனி கொங்கையாளோர் பங்கினர் சாமவேதர், எந்தையும் எந்தை தந்தை தந்தையும் ஆய ஈசர், அந்தியோடு உதயம் அந்தநாளர், ஆனையால் வேட்கும் வெந்தழல் ஒருவர், வீழி மேளையுள் விகிருதனாரே. பாடலுடைய பொருள், இறைவன் உமையை ஒரு பாகமாக உடையவர், சாமவேதமாக திகழும் அவர் என் தந்தையும், தந்தையின் தந்தையும் அவர் தந்தையும் ஆகிய தந்தை உறவால் விளங்குபவர், உதயமும் அந்தியும் ஆகிய சந்திகளில் மறையவர், ஆவின் நெய் கொண்டு புரியும் வேள்வித்தாளாக மிளிர்பவர், இவரே வீழி மேளையில் மிகவும் விகிருதனாவார். பாடல் மறுபடியும் பார்ப்போம். சந்தனி கொங்கையாளோர் பங்கினர் சாமவேதர், எந்தையும் எந்தை தந்தை தந்தையும் ஆய ஈசர், அந்தியோடு உதயம் அந்தநாளர், ஆ நெய்யால் வேட்கும் வெண்தழல் ஒருவர், வீழி மேளையுள் விகிருதனாரே. இப்போது எட்டாவது பாடல், நீற்றினை நிறைய பூசி நித்தல் ஆயிரம் பூக்கொண்டு, ஏற்றுழி ஒரு நாள் ஒன்று குறைய கண்ணிறைய விட்ட, ஆற்றலுக்கு ஆழி நல்கி அவன் கொணர்ந்து இழிச்சும் கோயில், வீட்டிருந்து அளிப்பர், வீழி மேளையுள் விகிருதனாரே. பாடலுடைய பொருள், திருமால் திருநீற்றினை நிறைய பூசி நாள்தோறும் ஆயிரம் மலர்கள் கொண்டு வழிபாடு செய்ய, ஒரு நாள் ஒரு மலர் குறைய அதனை அறிந்த அவர் தன் கண்ணையே இழந்து பற்றி அர்ச்சித்தார். இத்தகைய அன்பின் பேராற்றலுக்கு ஈடாய் பெருமான் அவருக்கு சக்கரப்படை அளித்தார். திருமால் பெருமானை பூசனை செய்வதற்கு விண்ணுலகத்திலிருந்து கொண்டு வந்து மண்ணுலகத்தில் சேர்த்த விமானத்தில் வீற்றிருந்து அருள்பவர், வீழிமேளையின் விகிருதனாவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நீற்றினை நிறைய பூசி நித்தல் ஆயிரம் பூ கொண்டு, ஏற்றுழி ஒரு நாள் ஒன்று குறைய கண்ணிறைய விட்ட, ஆற்றலுக்கு ஆழி நல்கி அவன் கொணர்ந்து இழிச்சும் கோயில், வீற்றிருந்து அளிப்பர், வீழிமேளையுள் விகிருதனாரே. இப்போது ஒன்பதாவது பாடல், சித்தி செய்பவர்கட்கு எல்லாம் சேர்விடம் சென்று கூட, பத்தி செய்பவர்கள் பாவம் பறிப்பவர் இறப்பிலாளர், முத்திசை பவளமேனி முதிரொளி நீலகண்டர் வித்தினின் முளையர், வீழி மேளையுள் விகிருதனாரே. பாடலுடைய பொருள், சித்திகளை விரும்பி அவற்றிற்குரியவற்றை செய்யும் எல்லாருக்கும் அவ்வச்சித்தித்தனங்களை சென்றடைய செய்பவர் இறைவன், பக்தியோடு தன்னை வணங்குபவர்களின் பாவத்தை போக்குபவர், இறப்பு அற்றவர், வீடு பேறு தரும் பவளமேனியர், நீலகண்டர், வித்திற்கு முனை போல அனைத்து செயல்களுக்கும் கருவாகி நின்று விளங்குபவர், இவரே வீழி மேளையில் மிகவும் விகிருதனாவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். சித்தி செய்பவர்களுக்கெல்லாம் சேர்விடம் சென்று கூட, பக்தி செய்பவர்கள் பாவம் பறிப்பவர் இறப்பிலாளர், முத்திசை பவளமேனி முதிரொளி நீலகண்டர் வித்தினின் முளையர், வீழிமேடையோள் விகிருதனாரே. இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம். தருக்கின வாளரக்கன் தேரூர் சாரதி தடை நிலாது, பொறுப்பினை எடுத்த தோளும் பொன்முடி பத்தும் புன்னாய், நெறிப்புண்டு அங்கு அலறி மீண்டு நினைந்து அடிபரவ தம்வாள், விருப்போடும் கொடுப்பார் போலும் வீழிமேளையோள் விகிருதனாரே. பாடலுடைய பொருள், தேர் செல்ல முடியாத தடையை அறிந்தும் அதனை ஏற்காது தருக்கினால் ராவணன் மலையை பெயர்க்க முயற்சித்தான். அவன் தோளையும் முடியையும் புண்ணாக நெறித்து அலற வைத்து மீண்டும் அவன் இறந்து வேண்டிட விருப்பமோடு வாட்படையை கொடுத்து அருடையவர் திருவிழிமேளை விகிருதனாவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். தருக்கின வாளரக்கன் தேரூர் சாரதி தடை நிலாது, பொறுப்பினை எடுத்ததோடும் பொன்முடி பத்தும் புண்ணாய், நெறிப்புண்டு அங்கு அலறி மீண்டு நினைந்து அடிபரவ தம்வாள், வெறுப்போடும் கொடுப்பார் போலும் வீழிமேளையுள் விகிருதனாரே. இன்றைக்கி அப்பர் பெருமான் அருடைய திருவீழிமேளை திருநேரிசை பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை, திருச்சிற்றம்பலம்.